யாருங்க? உன் அக்கா சந்தியாவோட பொண்ணு. நிஜமா ஏன் அவரு இன்னும் வரல? எங்க போயிருப்பாரு? எதுக்குடி போனவங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? வயிறு காஞ்சு அவங்களே வருவாங்க விடு. அம்மா, உங்களுக்கு எதுவும் தெரியாதுருங்க. வரதா இருந்தா எப்பவோ வந்திருப்பாரு. இவ்வளோ நேரம் ஆகியும் அவரு வரல அப்படின்னா எனக்கு என்னவோ பயமா இருக்குமா? நீ இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கிறதுனாலதான் அவங்க அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரி, வா. அப்பா, அக்காவை எவ்வளவு நேரம் தேடினாலும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிஜமா அக்காவை நம்ம காப்பாத்துவோமா? நீ பயப்படாதப்பா, கண்டிப்பா கிடைச்சிடுவா, தேடலாம். அதோப்பா அக்கா. அம்மா அன்வி, அடியே சாப்பாடு ஆறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிடு. எனக்கு ஒன்றும் பசிக்கல. உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு. உன்னை மாத்துறது என்னால முடியாது. யாருக்காகவோ இதுக்கு நீ ஊன் வைத்து காயப்படுற. நீ என் பேச்ச மதிக்காதப்போ அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்ன? அம்மா, உன்னை தேவையில்லாம வர சொல்லிட்டேன். நீ வந்ததும் பிரச்சனை பெருசாச்சே தவிர குறையல. ஐயோ ஐயோ, நீ என்ன வார்த்தை சொல்ற? உங்க சண்டைக்கு காரணம் நானா? இன்னமும் என்ன இருக்கு? நான் ஏதோ உதவி செய்யலான்னு இங்க வந்தா இவ்வளவு பேச்சு நான் வாங்கணுமா? நான் நாளைக்கு காலையிலே கிளம்புற. நீ எது வேணாலும் செஞ்சுக்கோ. அப்பா, அக்கா எங்க போயிருப்பாப்பா? கடவுளே, என்ன அவங்க கண்ணில் படாம பாத்துக்கோ. நான் இல்லைனாதான் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. எங்க போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கமா? இந்த அப்பாவை விட்டுட்டு போயிடுவியா? அக்கா, இந்த தம்பியை விட்டுட்டு நீ போறியாக்கா? உன்னை பத்தி புரிஞ்சுக்கிற நேரத்துல நீ இப்படி விட்டுட்டு போனா எப்படிக்கா? என்னால நீங்க கஷ்டப்படாதீங்க. என்னாலதான் வீட்டுல எவ்வளவோ சண்டைங்க வருது. தயவு செஞ்சு என்னை இப்படியே விட்டுருங்க. இது அப்படியே என்ன பார்த்து சொல்லு. அப்பா, என்னால உங்களை விட்டுட்டு இருக்க முடியாதுதான்ப்பா. ஆனா இந்த நிலைமை இப்படி இருக்கு. என்ன என்ன செய்ய சொல்றீங்கப்பா? சின்ன அன்வி, நம்ம இங்க இருக்கக்கூடாது. எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ்ந்துக்கலாம், சரியா?
சரிங்கப்பா சரிங்கப்பா. என்னங்க? என்ன அனாதை ஆக்கிட்டு போறீங்களா? அப்ப ஏதோ கோபத்துலதான் அப்படி சொல்லிட்டா. ஆனா நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. இங்க பாரு மதவி, நான் உண்மையை தான் சொன்னேன். நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கல. உன்னை ஏமாத்தணுன்ற எண்ணமே எனக்கு இல்லை. உன் குழந்தை செத்து போனப்போ அது தெரிஞ்சா நீ என்ன ஆவியான்னு இந்த குழந்தைய கொண்டு வந்து உன் பக்கத்துல வச்சேன். நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். இந்த அன்வி யாருன்னு தெரியுமா? யாருங்க? உன் அக்கா சந்தியாவோட பொண்ணு. ஹலோ, எங்க இருக்க? வெளியே இருக்கேன். ஐயாவை இன்னைக்காவது பார்க்க முடியுமா இல்லையா? ரொம்ப நாள் ஆகுது உன்னை பார்த்து. நான் எங்க இருக்கேன்னு நினைச்சிக்கிட்டு இருக்க? நான் உங்க ஊர்ல தான் இருக்கேன். என்ன, நிஜமாவா? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எப்போ நம்ம மீட் பண்ற இடத்துல தான் இருக்கேன், வா. அப்படியா, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அக்கா, இன்னைக்கு காலேஜ் இல்லைல்ல, நீ எங்கே போற? நான் இப்போவே வந்துடுறேன். ஒருவேளை அம்மா கேட்டால் நான் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போயிருக்கேன்னு சொல்லு. ம், என்ன ஸ்பெஷல் கிளாஸோ என்னவோ, ஃபோன் வாங்கினதுலேருந்து 24 மணி நேரமும் ஃபோன் தான் பேசுகிறா. ஹாய். எவ்வளோ நேரம், நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுற தெரியுமா? சாரி சுமன், இப்போல்லாம் அம்மா என்ன ரொம்ப நோட் பண்ணுறாங்க. உன் கூட ஃபோன் பேசும்போது கூட யாருன்னு கேட்டாங்க. என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் ஏதோ கவர் பண்ணிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் வீட்டில் தெரியுதானே போது? ஐயோ, ஆனால் என் அம்மா அவங்க தம்பிக்கு என்ன கட்டி வைக்கலான்னு பார்க்குறாங்க. என் மாமாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ என்ன செய்வியோ தெரியாது. உன் வீட்டுக்காரங்களை சம்மதிக்க வச்சு என் வீட்டுக்கு வர சொல்லு, இல்லைனா என் அம்மா மாமாவுக்கு என்ன கட்டாயப்படுத்தி கட்டி வச்சிருவாங்க. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஹலோ, இந்த நேரத்தில் எதுக்கு நீ கால் பண்ண? ஏ அம்மா எழுந்துருவாங்க, ஃபோனு வை. யாரடி ஃபோனில்? ஹலோ சந்தியா, என்ன பேச மாட்டேங்கிற?